₹3 தோசை. இதன் மூலமா இந்த கிராமத்து மக்கள் பயனடைறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுதான் விழுப்புரம் மாவட்டத்துல உள்ள இந்த திருவம்பட்டு கிராமத்துல இயங்குற இந்த உணவகத்துக்கு போனோம். ஆனா இந்த உணவகத்தை நடத்துற கலா அக்கா மற்றும் அவங்க கணவருடைய வெள்ளந்தி மனசு இந்த ₹3 தோசைக்கான அடிப்படையா இருக்கு. பணம், வசதி, சொகுசு, ஆடம்பரம்னு எல்லாத்தையும் தாண்டி அன்பு எவ்வளவு பெரிய விஷயம்னு புரிய வச்சது கலா அக்காவுடைய கள்ளம் கபடமில்லா கிராமத்து பேச்சு. போதும், எங்களுக்கு போதும், கட்டுப்படி ஆகாதான் எங்களுக்கு போதும், ரொம்ப தேவையில்லை, ஏதோ இது ஒரு வேலைன்ற மாதிரி அப்படியே பண்ணிட்டு கிடக்கிறோம், போதும். எங்கள் அப்பா காலகட்டத்திலேருந்து இந்த தோசை போட்டுக்கிறாங்க. இது முன்னாடி முருகலம் போட்டு நல்ல ஃபேமஸாக ஓடி இந்த கடை தான், இப்போ நல்ல ஃபேமஸாக ஓடிக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து வாங்குறேன்னா ஒரு தோசை வந்து ₹3, இங்கே எனக்கு கருத்து தெரிஞ்சது வந்து ₹1 விற்றாங்க, அதுக்கப்புறம் ₹2 இருந்து ₹3. இதெல்லாம் ஒரு 5 ரூபாய் சட்டை போதும், 5 தோசை சட்டை போதும். ஒரு சில பேர் நல்லா ஹெல்த்தியாக வேலை செய்கிறவங்களும் ஒரு 7 தோசை அப்படி போதும். பெரிய தோசை ஊற்றி போட்டாங்கன்னா முட்டை வகையில் கொடுத்தா முட்டைக்கு காசு கிடையாது, நல்லா இருக்கும். முட்டை வாங்கினா முட்டைக்கெல்லாம் காசு இல்லை, ஒரே தோசைக்கு மட்டும்தான் காசு. அதுவே ஆம்லேட் கூட கேட்பானுங்க, முட்டை வாங்கி கொடுத்தாங்கன்னா ஆம்லேட் போட்டுருவோம், அது கூட ஃப்ரீயாக. ம், சரி தம்பிங்க வரானுங்களே சாப்பிட்றானுங்களே அப்படின்ட்டு அப்படியே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. சின்ன தோசையில் நாங்களே முட்டை போட்டு கொடுத்தா தோசை ₹3, அந்த முட்டையோட விலை என்ன ரேட்டோ 5 ரூபா இருந்தாலும் 4 ரூபா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குவோம். 4 ரூபா, ஆமாம், 4 ரூபா இருக்கப்போ 4 ரூபா, 5 ரூபா இருக்கப்போ 5 ரூபா. இல்லை வேணான்னுட்டு இதுவே போதும், என்னத்துக்கு தோசை காசு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்குது. நல்ல பேரும் வாங்குறோம், அவங்களுக்கு குடுக்கறதுனால கொஞ்சம் புண்ணியம் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால அப்படி சரி என் பிள்ளைங்களுக்கு புண்ணியமா இருக்குமா அப்படின்னுட்டு. இப்போ ஆளுங்களுக்கு வெளியில் இப்போ 6 பேர் வேலை செய்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெளியில் போய் வாங்கினா எப்படி 400 ரூபா அதுமாரி ஆகிடும். இப்போ இங்கே வாங்கினீங்கன்னா ஒரு 150 ரூபா 170 ரூபாவில் முடிஞ்சிடும், 6 பேருக்கு வாங்குவோம், 6 பேருக்கு 150 ரூபா 170 ரூபா அவ்வளோதான் ஆகும். மற்றபடி இங்கே சுற்று வட்டத்தில் எங்கே பார்த்தாலும் சரி இங்கே தான் வந்து ரேட்டு கம்மி. வெளியிலலாம் இப்போ செஞ்சி பக்கத்தில் இருக்க சிட்டி, அங்கே போய் வாங்கினா ஒரு தோசை வந்து நைஸ் தோசை அதுமாரி வாங்கினா 25 ரூபா இல்லை 30 ரூபா, அதுவும் கொஞ்சம் ஹை கிளாஸ்னா 50 ரூபா அதுமாரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நைஸ் தோசையே பார்த்தீங்கன்னா 15 ரூபா அதுமாரி தான், முட்டை தோசை 20 ரூபா அதுமாரி. இங்கே எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும், சட்னி 2 வகை சட்னி கொடுப்பாங்க, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே எங்க ஊருக்கு ரொம்ப முக்கியமான இந்த கடை தான் இங்கே இங்கே திருமட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து எப்பவுமே கூட்டம் இருந்தே தான் இருக்கும். இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து ஒரு தோசை சாப்பிட்ணுன்னா கஷ்டம், சாப்பிட முடியாது. இங்கே வந்து 3 ரூபான்னும்போது எவ்வளோ பெனிஃபிட், ஏன்னா இங்கே இப்போ இருக்கிறவங்களாம் விவசாயம் பண்ணுறாங்க, அதுமாரி தான் பைசா இருக்காது. இப்போ சிட்டிக்குள்ளே போய் வந்து 25 ரூபா 30 ரூபா தோசைலாம் சாப்பிடுவாங்க, இங்கே கிராமத்தில் வந்து 3 ரூபா தோசைன்னும்போது எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து வரோம், எங்கள் ஊர்லேயே ஹோட்டல் இருக்குது, ஆனால் இந்தமாரிலாம் நல்லா தரமாட்டாங்க ஹோட்டலில். பசி இறங்கிறதுக்கு ஒரு 30 ரூபா இருந்தால் ஒரு 3 பேர் 4 பேர் கூட சாப்பிட்லாம், அக்காலாம் நல்லா தருவாங்க. ஆமாம், ரொம்ப எங்கள் வீட்டுக்கார கூட எங்கள் அக்கா எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழகணுங்க, வெளியால் தான் இருந்தாலும் எங்கள் அக்கா ஏன் எங்கள் அக்காவை இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படி இப்படி ரொம்ப கொடுமைப்படுத்துறியே, இந்த மாதிரி தோசை ஊற்றி தோசை ஊற்றியே கஷ்டப்படுது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும், காமெடி பண்ணுவானுங்க. தம்பி சாப்பிட்டு போங்கடா, அவர் ஏண்டா பேர் பேத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை சாப்பிட்டு போவானுங்க. உணவால் எனக்கு ரொம்ப வந்தலாம் மாமா அக்கான்றாங்க, அதனால் இவ்வளோ நிறைய சொந்தக்காரங்க சம்பாரிச்சிருக்கிறேன். அதுவே நான் காது குத்து வச்சுருந்தேன், எங்கள் தம்பி என்ன பண்ணால், என்ன நீ உனக்கு யார் இருக்கிறா, நீ திட்டமாக போட வேண்டியதானே அப்படின்னா, அதுக்கப்புறம் இவ்வளோ சொந்தக்காரங்களை பார்த்துட்டு என்ன வளைச்சி வளைச்சி பத்திரிக்கை வச்சுருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் டிஃபன் கடையில் வந்த சொந்தம் தான்டா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துல அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க.
எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா டிஃபன் கடைக்கு வரவங்க யாரையும் விட்டுற முடியுமா, எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாரையும் கூப்பிட்டேன், டிஃபன் கடைக்கு வரவங்க எல்லாரையும் தானே கூப்பிட்டு ஆகணும், அவங்களும் தானே சொந்தக்காரு, அவங்களையும் தானே கூப்பிட்டாகணும். அவங்க இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வர்றது இல்லைல்ல. அவங்க தினமும் வர்றதுனால தானே நம்மளுக்கு ஒரு ரூபா கிடைச்சிது, நம்ம அதை வச்சு தானே நம்ம எல்லா விசேஷங்களும் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். அதனால் அவங்களையும் தானே கூப்பிட்டு வச்சுக்கணும் இந்த உறவில் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவேன். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே மெயின் ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் இங்கே நிப்பாட்டி சாப்பிட்டு தான் போவாங்க. செஞ்சிக்கு வேலைக்கு போகிறதாலும் சரி, சென்னைக்கு போகிறனாலும் சரி, சரி இங்கே போனால் ஒரு 10 ரூபாய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அவளே. அதுமாரி பெனிஃபிட் இருக்குது, எந்த இதுவும் கிடையாது, இங்கே குறையே கிடையாது எங்களுக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். உடம்பே சரியில்லாம சளி பிடிச்சின்னு உடம்புடம் சரியில்லாம் கூட அங்கே போய் வீட்டை போய் எனக்கு படுக்கணுன்ற தோணுது. ஐயோ தம்பிங்க வந்திருப்பாங்களோ, யாருன்னா பார்சல் கட்ட வந்திருப்பாங்களோ, அவங்க என்ன நின்று கிடக்குறாங்களோ என்னவோ, சரி நம்ம போவோம், சரி கொஞ்ச நேரம் படுப்போம், அப்படியே எழுந்து உடையந்து என் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். நான் இந்த டிஃபன் கடை முடித்தா தான் எனக்கு திருப்தியாகவே இருக்குமே, அறகுறையாக போயிட்டு படுத்தாலே மனசே வராது. முகசொலிக்காக தருவாங்க, முக சொலிப்பு கொஞ்சம் கூட கிடையாது. எவ்வளோ டென்ஷன் அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, கஸ்டமர்கிட்ட அந்த டென்ஷனை காட்ட மாட்டாங்க. முக சொல்லிக்காத வர கஸ்டமருக்கு தருவாங்க. ஒரு சில நேரத்தில் இல்லைன்னா கூட பக்கத்து கல்லேருந்து சாம்பார் வாங்கிருந்து இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னும் போது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்கினாலும் கொடுத்து அங்கனால பார்த்துருக்கேன். இங்கேருந்து ஓடுவாங்க, இருக்குது ஒரு ஆளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரி நம்மக்கிட்ட வந்துட்டாங்களே இவ்வளோ திரும்பி அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் போயிட்டு வாங்கினாலும் கொடுத்துருக்காங்க. மூஞ்சால் அடிச்சுட்டா ஓடி போயிடுவாங்க அவங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு வரமாட்டாங்க. அண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா, டேடே தம்பி ப்ளீஸ்டா, தம்பி ப்ளீஸ்டா அப்படின்னுவேன். என்னடாம்மா ஏன்டாம்மா இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம்டாம்மா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், சரி அக்கா கொஞ்சம் கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெயிட் பண்ணுவாங்க. சரி வெயிட் பண்ணுறாங்களே, அவங்க சாப்பிட வச்சா தான் அவங்க சாப்பிடணுமே, ஐயோ அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே, அவங்கள சாப்பிட வச்சுன்னு சாப்பிட வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிப்பேன். அதுக்கப்புறம் 2 தோசை 1 தோசையை வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் அவங்க கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். இல்லைனா அவங்க கோச்சிட்டு போனாங்கன்னா அதுவே ஒரு கஷ்டமாக இருக்கும், சாயந்தரம் ஃபுல்லாக அதே நினச்சிட்டு கிடப்பேன். அவங்க வர வர என்னைக்கு வராங்களோ அன்னைய பேரில் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்த நினைக்கு அப்பா நம்ம கடைக்கு வந்துட்டாங்க பரவாயில்ல தம்பி கோச்சிக்கல அப்படின்ற மாதிரி தோணும். பரவாயில்ல சாரிடா அன்னைக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தா சாரிடா அப்படின்னா, சரி சரி பரவாயில்ல நீ இருக்கிறப்போ ஓரா பண்ணுறல்ல அப்படின்னு சொல்ல, இல்லைடா அப்படிலாம் இல்லைடா உனக்கு கொடுக்கணும்னு எண்ணம் தாண்டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஃபோன் கொடுக்குறவங்க, அப்புறம் தண்டல் கொடுக்குறவங்க, அப்புறம் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. இந்த மிஸ்ஸுங்க, ஸ்கூல் போகிற மிஸ்ஸுங்க எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறவங்க, பார்சல் கட்டுறவங்க, வேலை நடவு கலப்பெரியாவும் அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்சல் கட்டுறவங்களுக்கு எல்லாமே பார்சல் வாங்கிட்டு போவாங்க. 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்கு மாற்றினப்போ என்னம்மா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு 5 ரூபா ஆக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லை போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும், ஒரே லெவலாக முன்னேறிட்டால் ஜனங்க பாவம் பயந்துருங்க வேணாம், அதுங்களே பாவம் வேலைக்கு வாங்கிட்டு போதுங்க, 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் ஏற்றினா தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ எனக்கும் அப்படி தான், இப்போ ஒரு பொருள் வாங்க போனோன்னா 1 ரூபா ஏறிச்சு, ஐயோ இந்த விலையில் 1 ரூபா ஏறிச்சு இந்த பொருள் மேலே. அப்போ அதே மாதிரி தானே ஜனம் வர ஜனத்துங்களுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்கும், ஐயோ 1 ரூபா ஏறிச்சு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம பண்ணணும் அப்படின்ற கஷ்டம் இருக்கும்ல அவங்களுக்கு. அப்புறவங்க அப்படியே ஒரு ஆள் சாப்பிட்றவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, பார்சல் ஜாஸ்தியாக வாங்குறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஐயோ 1 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆளுங்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல, அதுக்காக தான். இப்போ வீட்டு வேலை நடக்குது எங்களுக்கு, நாங்கள் வந்து இங்கே தான் வாங்குவோம், எங்கள் வீடு ஷார்ட் பண்ணது வந்து முடிகிற கண்டிஷன் வந்திருக்கு, நாங்கள் ஆளுங்க இங்கே தான் வந்து வாங்குவோம். 3 ரூபான்றதுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டு, ஒரு 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும். இப்போ நான் வீட்டில் வந்து நான் சாப்பாடு செய்யணுன்னா பார்த்தீங்களா, அதுக்கு நான் அது காய்கறி வாங்கணும், அதுக்கு மளிகை சாமான் இருக்குது, தனியாக ரைஸ் வடிக்கணும், அதெல்லாம் இருக்குது. அப்படியே தோசை செஞ்சு கொடுக்கணுனாலும் கஷ்டம். இப்போ இங்கே எங்களுக்கு 3 ரூபான்றதுனால சாம்பார் சட்னி எல்லாமே இவங்களே அந்த 3 ரூபாயிலே தான் எல்லாமே அடக்கமாகிடும். 3 ரூபா வந்துட்டு ஏற்றி ஏப்ரல் மாதம் ஏற்றினேன் 3 ரூபாய்க்கு. 22ல் இல்லை 21ல் ஏற்றினேன், ஏப்ரல் மாதம்தான் ஏற்றினேன். அதுலேருந்து 3 ரூபாயே தான், ஏப்ரல் தான் 21ல் தான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் 2 ரூபாயில் தான் ஏற்றலாம் ஏதாவது தோணியிருக்கா? இல்லை தோணலை, இன்னும் தோணலை.
வருஷத்தில் 365 நாளும் கடை வச்சுருந்தா இருப்போம், நிறுத்த மாட்டோம் நாங்கள். அது திருவிழா இருந்தாலும் சரி, ஆடி தீபாவளி எதுவாக இருந்தாலும் சரி, தினமும் கடை தான். இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ஆனாலும் நான் கொஞ்சமாக போடுவேன் அன்றைக்கி, சரி வந்து அவங்க ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போடுவேன், அதுவும் காலி ஆகிடும். அன்றைக்கும் காலி ஆகிடும், கொஞ்சமாக போடுறேன்னு அன்றைக்கி. அதுவே வந்து கேட்பாங்க, இன்னும் இன்றைக்கி ஆடி இது இன்னிக்கூட போயிட்டு வீட்டில் எதனா சந்தோஷமாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, ஜனங்க வந்து ஏமாந்து போயிடக்கூடாது, இல்லை வியாபாரக்காரங்களாம் என்ன பண்ணுறது, நம்பி தானே வராங்க, அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி, இதுதான் சந்தோஷம். அதனால் இது போதும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தெஞ்சிலேருந்து ஜெயங்கொண்டா வந்து, ஜெயங்கொண்டாலேருந்து திருவம்பட்டு, இந்த சைடில் வந்துட்டு திண்டிவனம், திண்டிவனம் சாரி நாட்டார்மங்கலம், நாட்டார்மங்கலேருந்து உள்ளே வரும் வழி திருவம்பட்டு வந்துடலாம். திருவம்பட்டு பஸ் ஸ்டாப்பு 7 மணிலேருந்து வந்தால் எல்லாமே கிடைக்கும். கடைக்கு பேர் வைக்கலை, ஜனங்களாக வச்சுது கலா டிஃபன் கடை, கலா ஹோட்டல் கடை இப்படி தான் சொல்லுவாங்க. தம்பிங்களாக தான் வச்சுது, எல்லாம் பெரியவங்க எல்லாமே வச்சுது கலா டிஃபன் கடை, கலா டிஃபன் கடை இதை தான் சொல்லுவாங்களே. மற்றபடி நாங்கள் பேனர் அடிக்கல, எதுவும் அடிக்கல, இப்படி தான் ப்ராப்ளம் ஆனது. காலையில் எழுந்ததும் கடவுளே இன்றைக்கி எந்த குறைகளும் வரக்கூடாது, மனுஷாலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, நல்ல மாதிரியாக சாப்பிட்டுட்டு நல்லா போகணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பினேன். எந்த ஒரு குறைகளும் வரக்கூடாது, எந்த ஒரு தப்பான விஷயங்களும் நடக்கக்கூடாது ஜனத்துங்களுக்கு அப்படின்னு தான் காலையில் எழுந்த உடனே நான் நினைப்பேன். எந்த ஒரு இதுவும் தொந்தரவும் கொடுக்கூடாது அப்படின்ட்டு, நல்ல மாதிரியாக சாப்பிட்டுட்டு என் வியாபாரமும் நல்ல மாதிரியாக நடக்கணும், அவங்களும் நல்ல மாதிரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நினைப்பேன் நான். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.